ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நில வாகனான் எபிசோட் சிக்ஸ்டி த்ரீயோட கண்டினியூஷன் பார்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைமண்ட் சேட்ஸ் ஆஃப் ஏபி காதில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆட்ஸ் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எபிசோட் போகலாம் சீன் கண்டினியூஸ் வித் ஆதி அன் பார் ஆதி ம் ம் பொண்டாட்டி எப்படியோ புருஷனும் அப்படி தான் இருப்பான் பார்வதி டைலாகெல்லாம் சொன்னது போதும் கேட்டதுக்கு பதில் அதி ஆஸ்ஆ நெம்டி ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹியர் அட்லீஸ்ட் ஃபோர் மந்த் அப்புறம் யூ கேன் லீவ் ஆல் தி பெஸ்ட் பார்வதி சரி இன்னொன்று என்னமோ சொன்னீங்களே போனால் போதும் அதையே சொல்லுங்கள் அதி போனால் போதும் பாவந்த ஆதி நீ இந்த அழுத்தக்காரியை கட்டிட்டு இன்னும் என்னெல்லாம் பாடுபடணுமோ பார்வதி சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆதி வாட்ஸ் நெக்ஸ்ட்னு எனக்கு தெரியும் நீ பெருசாக பிளான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிப்பேன் ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்னு நான் கேட்க மாட்டேன் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி என் பொண்டாட்டியோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நான் கேள்விக்குறி ஆக்க மாட்டேன் ஆனால் என்னோடய மாரல் சப்போர்ட் உனக்கு எப்போது இருக்கும் நீ ஓகே சொன்னால் நான் என் பிஸ்னஸ் எல்லாம் வாங்கிட்டு பண்ணிவிட்டு உங்க கூடவே இருந்துடுறேன் பார்வதி அதெல்லாம் ஓகே இல்லை நீங்கள் தான் என் டார்கெட்டே ஸோ உங்கள் கீழ்க்கலாம் நான் வர வரைக்கும் இனி இந்த பேச்சு எடுக்கக்கூடாது ஆதி ம் எடுக்க மாட்டேன் நீ ஏன் சொல்லிட்ட ஸோ நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம்னு இருக்கேன் பார்வதி சொல்லுங்கள் பார்வதிக்கு தாகமாக இருக்குதுன்னு தண்ணி குடிக்கிறேன் ஆதி டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் பார்வதிக்கு கேட்ட உடனே போரே இருது ஆதி அவள் தலையில் தட்டி கொடுக்குறா பார்வதி மைண்ட் வாய்ஸ் போச்சு நிச்சயமாக இவர் ஏதோ வில்லங்கனமாக தான் பிளான் பண்ணியிருக்காரு ஆதி மைண்ட் வாய்ஸ் மாட்னியா எனக்கே சஸ்பென்ஸ் வைக்கலாம்னு நினச்சல ஆதி ம் சொல்ல பார்வதி ஏன் திடீர்னு கேட்குறீங்க ஆதி இல்லை ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இப்போ என்னோட ப்ரைஸஸில் இதை ஆட் பண்ணலாம்னு ஒரு ஆரவத்தில் கேட்குறான் பார்வதி மைண்ட் வாய்ஸ் பார்வதி என்ன இது உனக்கு வந்த சோதனை நீ என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றியோ அதுக்கு முதல்ல இவர் வந்து நிற்கிறாரு பார்வதி ம் நல்ல ஐடியாதான் டெல்லி டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது ஆனால் டிஃப்ரென்சஸ் இல்லை ஸோ யூனிக்காக இதில் ஏதாச்சும் ட்ரை பண்ணால் இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் நாட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஐ ரியலி டோன்ட் நோ அபவுட் த பிஸ்னஸ் அண்ட் டெல்லி அது யூனிக்னா ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா பார்வதி உங்கள் கம்பெனி ஜெனரல் மேனேஜராக இதுக்கு பதில் என்கிட்ட இல்லை ஆசான் எம்டி நீங்களே யோசிச்சுக்கோங்க அதி பரவாயில்ல எக்ஸ்பெக்டட் தான் பொண்டாட்டியாக கேட்டாலும் சொல்ல மாட்டேன் நல்லாவே தெரியும் வேணா இப்படி பண்ணுவோம் நீ ஆதித்யாவுக்கு ஒரு வெல் விஷராக சொல்லு என்ன பண்ணலாம் பார்வதி மைண்ட் வாய்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு ஏன் ஐடியா கேட்டால் சொல்ல மாட்டேன்னு இப்படியெல்லாம் என்ன லாக் பண்ணுறீங்க பட் நான் யார் உங்கள் பொண்டாட்டி இல்லையா அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட உண்மை வருமா என்ன பார்வதி என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு வெல்விஷ்ராவாக இருந்தாலும் பிஸ்னஸில் உங்களுக்கு எனக்கு போட்டி இருக்கும் எதிர்க்க தொழில் ரகசியங்களை சொல்லக்கூடாது ஆதி இதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சீக்கிரமே பார்வதி ஆதித்யா டெக்ஸ்டைல்ஸ் டெல்லியில் பிரபலமாக போகுது எனக்கு டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தினா எந்த ஐடியாவும் இல்லை உன் வீட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிஸ் மே பற்றின மேகசின்ஸ் படித்தேன் அதான் நேராக கேட்டால் நீ சொல்ல மாட்டேன்னு இப்படி ஒரு வழி பண்ணேன் ஆனால் நீ கேடுதான் இந்த டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்கணும் வெரி குட் பார்வதி தான் எனக்கு டெஸ்ட் வைக்கிறத நிறுத்த போகிறீங்க அது நீ என் வாழ்க்கைக்குள்ள முழுசாக வர வரைக்கும் உனக்கு வெல் விஷயம் இப்படி டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பேன் பார்வதி ஸ்டே சார் ஹிம் ஆதி அவளை பார்த்து கண்ணடிக்க அவ முகத்தில் சிரிப்பு வருது சீன் ஷிஃப்ட்டும் அக்கிலாண்டி செடி இல்லை வனஜா தோட்டத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டிருக்கா அருண் ஒரு சேர் போட்டு உட்காந்து அவளை பார்த்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அருண் வனஜா வனஜா கோமா என்ன அருண் வயசு வித்தியாசம் பார்க்காம சித்தேன்னு கூட பார்க்காம பேரை சொல்லி கூப்பிடுற அருண் நீங்கள் ஒரு வேலைக்காரி வேலைக்காரிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதா தான் நான் கொடுப்பேன் நீங்கள் இந்த வீட்டில் ராஜ்யம் பண்ணும்போது வேலைக்காரிங்கள வயசுக்கு வித்தியாசம் பார்க்காம பேர் சொல்லித்தானே கூப்பிடுவீங்க வனஜா நான் சித்தி அருண் அருண் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவும் இல்லை வனஜா ஸோ இந்த அருண் கூப்பிட்ற வேலையெல்லாம் வேணாம் இனிமேல் என்னை சின்னையா இல்லை சின்ன தம்பின்னு தான் கூப்பிட்ணும் புரியுதா வனஜா மைன் பாய்ஸ் எல்லாம் என் நேரம் ஆக்கிலா ஃபோன் பேசிட்டு கார்டனுக்கு வராங்க வனஜா மைன் போய்ஸ் வந்துட்டான் உன் ட்ராமாவை ஆரம்பி வனஜா வனஜா வித் க்ராக்கடைல் டியர்ஸ் அக்கா பாருங்கக்கா அருண் என்னை வயசு வித்தியாசம் பார்க்காம வனஜான்னு கூப்பிட்றான் அது கூட பரவாயில்லக்கா நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்ன அவனை சின்னையா இல்லை சின்ன தம்பின்னு கூப்பிட்டு சொல்கிறான்கா அகிலா அவன் சொல்கிறதுல என்ன தப்பு ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்கா வனஜா மைண்ட் வாஷ் என்ன இவன் சேம் சைட் கோல் அடிக்கிறான் அகிலா இனி என்னையும் அக்கான்னு கூப்பிடாத மற்ற வேலைக்காரங்க மாதிரி என்னை அம்மானு தான் கூப்பிட்ணும் இல்லை மேடம்னு கூப்பிட்டு இல்லை அகிலா ஒரு முறை தான் வனஜா ஆஃப் வனஜா சரிங்கம்மா அவருக்கு செம்ம ஹாப்பி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான்னு நினைக்கிறான் அட் நைன் தேர்ட்டி ஏஎம் சீன் ஸ்டார்ட்ஸின் ஏபி என்டர்பிரைசஸ் ஆதி அவரோட கேபனில் உட்காந்து டெக்ஸ்டைல்ஸ் பற்றின மேகசீனை படிச்சுட்டு இருக்கா ஷாம் அண்டர்ஸஸ் கேபன் ஷாம் என்ன ஆதி எல்லா மீட்டிங்கும் ஹோல்டே இருக்கு நீ கூலாக மேகசின் படிக்கிறான் அதி எல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா அப்புறம் எல்லா மீட்டிங்ஸை விடவும் எனக்கு இதுதானே முக்கியம் ஷாம் என்ன அதி சொல்கிற ஆதி பார்வதி என்கிட்ட இன்றைக்கி ஏபி ரிலீஃப் ஆக போகிறேன்னு சொன்னான் ஷாம் என்ன அதி இதை இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிற தங்கச்சி போகிறதுல உனக்கு விருப்பமா அதி அவ கூட இப்போ இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது அண்ட் அவளை எப்போவும் பார்த்துட்டே இருக்க முடியாது தான் இருந்தாலும் அவள் முன்னேற போகிறான்னு சந்தோஷந்தான் அதிகமாக இருக்கு அவள் எங்கே இருந்தாலும் அவள் மனசு என்கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி தான் என் மனசும் அவகிட்ட தான் இருக்கும் அவள் பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணிட்டாள் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவான் அவள் சீக்கிரமாகவே ஷைனாக போகிறா அவள் ட்ரீம்ட் ஆயிடுது உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவ கூட இருந்துடுறேன்னு சொன்னான் ஆனால் உன் தங்கச்சி தான் நான் தான் அவளுக்கு தோல் எதிரியா ஏன் இடத்த அடையிறது தான் மேடம்க்கு டார்கெட்டா ஷாம் புருஷன் கேத்த பொண்டாட்டி தான் சரி அதுக்கும் நீ படிக்கிற மேகசின்ஸ்க்கும் என்ன சம்மந்தோ அதி அவகிட்ட பேசினதை வச்சு அவன் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவள் பிளான் கேட்டால் சொல்ல மாட்டான் அதான் நானே அவள் என்ன பண்ண போகிறான்னு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஹெல்ப் ஷாம் ஷாம் என்ன சொன்னால் செய்ய போகிறேன் இதுக்கு எதுக்கு ஹெல்ப்னு சொல்கிறேன் ஆதி நீயும் சிந்துவும் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவ கூட அவளுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன அவள் நிச்சயம் அலோவ் பண்ண மாட்டான் அதுதான் சரியும் கூட அவ கூட நீங்கள் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் ஷாம் கண்டிப்பாக அவ கூட நாங்கள் இருப்போம் ஆமாம் நீ என்ன ஆதி தங்கச்சி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி பேசுகிறா ஆதி அவள் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு நான் ஓகே சொல்லத்தான் மேடம் வெயிட்டிங் என் கண்ணை சேவை கிடச்சா உடனே மேடம் இனாக்ரேஷன் பண்ணிடுவாங்க ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் அவள் இங்கே ஃபிஃப்டீன் டேஸ் டூ ஒன் மந்த் வேலை செஞ்சு தான் ஆகணும் நான் என் பொண்டாட்டிக்காக ரூல்ஸ் பிரேக் பண்ணால் அது நான் அவளுக்கு தப்பான விஷயத்த கற்று கொடுக்குற மாதிரி ஆகாது நான் அவகிட்ட ஒன் மந்த் சொல்லியிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஃப்ரீடம் ஆண்ட் விங்ஸை நான் கொடுத்துருவேன் ஷாம் நீ சொல்கிறதும் சரிதான் அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் தங்கச்சி போஸ் ஆக போகிறேன்னு சொல் ஆ டிஸ்மேல்ஸ் அவுட் சைட் த கேபின் பார்வதி இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா ஃபோன் காண்போம் பார்வதி ஃபேக்ட்ரி செட்டப் பக்காவாக இருக்கணும் எல்லா க்ளோத்ஸும் மேனுஃபேக்சரிங்கும் நெக்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நான் ஆஃபிஷியலாக ஆஃபீஸ்க்கு போக கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போதைக்கு ஐ காட் சர்ட்டிஃபைட் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் ஃபுர் த மேனுஃபேக்சர் தேட் பர்சன் மேடம் டிசைனிங் அண்ட் மீட்டிங் பார்வதி ஒன்ஸ் ஆஃபீஸ் செட்டப் முடிஞ்சால் உடனே இனாக்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம டிசைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டூ வீக்ஸில் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஸோ ஆஃப்டர் தேட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தேட் பர்சன் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் மேடம் பார்வதி கடைசு கால் அவள் ஃபீஸில் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது இருக்காதா பின்ன தான் சொந்த உழைப்பில் உருவாக்குற தொழில் எல்லாருக்கும் பெரிய கனவு தான் குறிப்பா பெண்களுக்கு பார்வதி மைண்ட் வாஷ் மாமா உங் உங்கள் கண்ணை சேவிக்கு தான் பொண்டாட்டி வெயிட்டிங் உங்கள் சிக்னல் கிடைச்ச உடனே பாருங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கிறேன் ஸ்கிரீன் ஃபீஸஸ் வித் ஆதி அண்ட் பார்வதி ஸ்மைலிங் ஃபீஸ் டு பி கண்டினியூட் ஆசை சட் இனிமேல் ஃபுல்லாக பார்வதி பிஸ்னஸ் உமனாக எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணி அக்கிலா முன்னாடி வந்து நிற்க போகிறாருன்னு தான் இக்வாலிட்டி அண்ட் லவ்க்கு பஞ்சமே இருக்காது ஆதி பார் யூனியன் பார்வதி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஆதிக்கு நிற்கிற மாறின பிறகு நிச்சயமாக வரும் ஹோப் யூ வில் ரைக் இட் கீப் வாட்சிங் த வீடியோ To be continued, thank you for watching.